அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா, ஐயப்பன் கோயிலும் திருச்சியில் உள்ள ஐயப்பன் கோயிலும் சின்மயா மிஷனும் சேர்ந்து நடத்தக்கூடிய பாலர் பள்ளி, அதில் வர எங்கேயோ கேட்ட குரல் அந்த சீரீஸ் குழந்தைங்களுக்கான கதை. அதில் வந்து ஒரு குரு கிட்ட போகிறாரு ஒருத்தர், என்னோடய துன்பங்கள்லாம் தீர்றதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்து இறைவனுடைய திருநாமம், இது வந்து ஒரு ரகசிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்லிவிட்டு, இது தினமும் சொன்னேன்னா உனக்கு பிரச்சனை எல்லாம் தீந்துடும் சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து எனக்கான மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கான ரகசியமாக சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு டெய்லி சொல்கிறாரு. ஒரு நாள் காசிக்கு போகிறாரு, அங்கே பார்த்தா அதே மந்திரத்தை எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க பகிரங்கமாக சத்தமாக அந்த மாதிரி. அப்போ இவருக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு, நம்மக்கிட்ட ரகசியம்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. ஊர் திரும்பின உடனே குருகிட்ட போய் கேட்கும்போது, அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கோலி குண்டு சைஸில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, அந்த பொருளை கொடுத்து இதோட மதிப்பை போய் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இதை எடுத்துகிட்டு ஒரு காய்கறி கடைக்கார்ட்ட போகிறாரு. அவர் வந்து என் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நான் அதனால் இதுக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ஒரு அடகு கடைக்கார்ட்ட போகிறாரு. அவர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும், இதை வந்து கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு நகைக்கடைக்கார்ட்ட போகிறாரு. அவர் வந்து இது 1 லட்சங்கள் போகும், இப்போதைக்கு நான் 1,000,000 மட்டும் தர்றேன், நீ கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ஒரு வைர வியாபாரிகிட்ட போகிறாரு. அவர்கிட்ட போகும்போது அவர் சொல்கிறாரு, பட்டை தீட்டினா இது வந்து கோடிக்கணக்கில் மதிப்பு போகும், அதனால 1 கோடி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு பயங்கர குழப்பமாயிடுச்சு, ஒரு பொருளுக்கு இவ்வளோ மதிப்பாக எப்படி இந்த இதோட சரியான மதிப்பை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்டே திரும்ப போய் நடந்ததெல்லாம் சொல்லும்போது குரு சொல்கிறாரு, அதனுடைய தோராயமான மதிப்பை தான் வந்து தோராயமான மதிப்பை கொஞ்சம் சொல்லியிருக்கிறது வந்து வைர வியாபாரி மட்டும்தான். ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோட மதிப்பு வந்து தெரிய வருது, மற்ற எல்லாருக்குமே அதோட மதிப்பு தெரியல மற்ற 3 பேருக்குமே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு அந்த பர்சன். அப்போ குரு சொல்கிறாரு, கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டது மட்டும் பக்தி கிடையாது, வேண்டும் போதும் முழுமையான ஒரு பக்தியோட முழுமையான ஒரு நம்பிக்கையோட சேர்ந்த பக்தி தான் வந்து சிறப்பானதாக இருக்கும். அப்போது எனக்கு வந்து இந்த பிரச்சனை வருது, நான் உன்கிட்ட விட்டுட்டேன், நீ ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற பார்த்துக்குவீங்க, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குவீங்க, உங்கள்கிட்ட நான் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதான் முழுமையான பக்தியாக இருக்கும். நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணேன், நீங்கள் எனக்கு திரும்ப இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பக்தியோட கூடிய ஒரு சுயநலம் அல்லது ஒரு நம்பிக்கையின்மை அந்த மாதிரி இருக்கிறது வந்து முழுமையான பக்தியாக இருக்க போகிறதில்ல. அதற்காக தான் உங்கள்கிட்ட நான் சொல்லும்போது, இது உங்களுக்கான ரகசிய மந்திரம், யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு மந்திரம் சொல்ல சொல்ல சொல்ல, அவரோட திருநாமத்தை சொல்ல 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 உங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கி அந்த பக்தியோட கூடிய நம்பிக்கையுடன் கூடிய பக்தியை உங்களுக்குள்ள ஒரு விதைக்கிறதுக்காக உதவி செய்யும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. நம்மள நிறைய பேர் பார்த்தோன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது போகிற இடம் வந்து முதல்ல வந்து ஒரு கோயில் போயிட்டு பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு, பிரச்சனை ஒருவேளை தீரலை அப்படின்னா, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணினேன், நீ வந்து எனக்கு என் பிரச்சனையை வந்து தீர்க்கலை அப்படின்ற ஒரு கோபம் தீர்ந்துருச்சுன்னா அத்தோடு மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுது, அல்லது அடுத்த பிரச்சனை வரும் வரைக்கும் கடவுளை வந்து நினைக்கிறதில்ல. கடவுளுடைய திருநாமத்தை நினைக்காத ஒவ்வொரு மணித்துளியுமே ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு பயனற்ற நாள் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த தெய்வ வழிபாடு, பக்தி, நம்பிக்கை எல்லாமே வந்து ஒரு சிறந்த ஒழுக்கத்திற்கான ஒரு ஒரு காரணங்களாக ஒரு காரணியாக நான் பார்க்குறேன். ஸோ குழந்தைகள் ஒரு பக்தியோடு வளரும்போது ஒரு தவறான செயல்களுக்கோ ஒரு தப்பான விஷயம் தவறான செயல்கள் அவங்க செய்கிறதுக்கோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு செய்யும் போதோ அதை தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பக்தி வந்து ஒரு நம்பிக்கையோட கூடிய பக்தி தான் என்றைக்கும் வந்து சிறப்பானதாக இருக்கும். நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன்,
எனக்கு வந்து நான் எனக்கு அதெல்லாம் பண்ணலை, கடவுள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல நம்பிக்கை இல்லை, முழுமையான நம்பிக்கையே இல்லை அப்படிங்கும்போது அதை பக்தின்னே சொல்ல முடியாது. அதற்காக தான் அந்த பதிவு. நன்றி, வணக்கம்.